டே எப்படி ஆரம்பிக்காது? கேட்டா என்ன பதில் சொல்றது? சரி, போட்டியா? சாரிண்ண, தெரியாம கால் கட் ஆயிடுச்சு. என்ன பத்த கால் கட்டா வரதுக்கோங்க. ஆஸ்பத்திரி சொல்லன்னு எப்படி பேசுகிறான்? ஆமாங்க, என் பேர் தான் ராஜு. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் கடன். எல்லார் மாதிரியும் எனக்கு லைஃப் நல்லாதாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஒரு வேலை, கை நிறைய சம்பளம், அங்கேயே எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இப்படி நல்லா தான் போயிட்டுருந்தது. நாங்கள் போகாத ஹோட்டல் இல்லை, பீச் இல்லை, பார்க் இல்லை, ரெசார்ட் இல்லை, பார்ட்டி இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவள் கேட்டாலேன்னு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபோன், அவளுக்காக கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண. பிரச்சனை என்னென்னா, அதை இஎம்ஐயில் வாங்கினதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆரம்பித்த இஎம்ஐ, அடுத்து ப்ளூடூத் ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு டேப்லெட் ஃபோன், அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு லேப்டாப், அவளுக்காக ஒரு பைக், இப்படின்னு அவளுக்காக நிறையா செலவு பண்ண ஆரம்பிச்சேன். இது பார்த்தாதுன்னு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஷாப்பிங் வேறு. இப்படி போயிட்டுருந்தப்போ தான் நீயே இருக்கும்போது தான் அன்னைக்கு பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அப்போனால போக முடியல, ஏன்னா கையில் சுத்தமாக காசு இல்லை. அடுத்து நான் சேலரிக்காக வெயிட் பண்ணேன். சேலரியும் வந்துச்சு, ஆனால் வந்த காசு மொத்தமும் இஎம்ஐக்கும் கிரெடிட் கார்டுக்குமே போயிடுச்சு. கையில் சுத்தமாக செலவு கூட காசு இல்லாமல் ஆயிட்டேன். மறுபடியும் அவன் அன்னைக்கு ஈவினிங்கே கால் பண்ணான். கால் பண்ணி, ஏன் நியூ இயர் பார்ட்டி கூப்பிட்டு போல, நியூ இயர் அன்னைக்கு கூட என்னை எங்கேயும் வெளில கூப்பிட்டு போக மாட்டியா, அப்படி இப்படின்னு அவன் கூட சண்டை போட்டான். மறுபடியும் நான் அவளுக்கு எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன், முடியல. இது வரைக்கும் அவளை அந்தளவுக்கு திட்டினதே கிடையாது, நான் அன்னைக்கு திட்டினேன். சரி, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு சாயந்தரம் பார்ட்டி கூப்பிட்டு போனேன். காசு கடன் வாங்கி தான், ஆனால் காசு பத்தாமல் பாதிலேயே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரீச் பண்ண முடியல. என் நம்பரையும் பிளாக்ல போட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்து பேசலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. அவளுக்கு எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போச்சு. வேன்ஸ்டே அன்னைக்கு யாரும் கொடுக்க முடியாத கிஃப்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான், பிரேக்கப். அதுக்கப்புறம் என்ன, யாரும் ஒட்டு வைக்க முடியாத ஒரு காதல் தோல்வி ஆயிடுச்சு. மறுபடி தனியாலான யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம இழந்தெல்லாம் திருப்பி கிடச்சிரணும். வெற்றி நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சு கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சேன், நிறைய கற்றுக்கிட்டேன், முன்னேறவும் செஞ்சேன். நைட்டு பகல்னு பார்க்காம பிரேக் எடுக்காமல் வேலை பார்த்தேன். ஒரு கட்டத்தில் வெற்றியும் கண்ணுக்கு தெரிஞ்சது, கூடவே ஒரு தலைவலியும் வந்துடுச்சு. என்னென்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக கொரோனா வைரஸ் இந்த உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருந்தது.
அதில் எல்லா நாடுமே பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம இந்தியாவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. மாஸ்க் போடணும், டெம்பரேச்சர் செக் பண்ணணும், குறிப்பிட்ட இடங்களை விட்டு நிற்கணும், அதுக்கப்புறம் கடைகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் திறந்துருக்கணும், தேச கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்துக்கூடாது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க, எல்லா கடைகளும் மூடப்பட்டுச்சு, எல்லா கம்பெனிஸும் மூடப்பட்டுச்சு, எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடப்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் கம்பெனியும் ஒன்றாங்க, பாதி பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதில் எனக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்தியாவில் வேலை இல்லாமல் போச்சுங்க. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாச்சு. ஜாப் தேடி பார்த்தப்போ எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுச்சு. ரெண்டு மூணு மாதத்துக்கு எங்கேயுமே வேலை ட்ரை பண்ணி பார்த்தா க்ளோஸ்டுன்ற போட தவிர நோ வேக்கன்ட்ற தவிர எதுவும் இல்லை. கையில் இருந்த காசு சுத்தமாக காலியாச்சு. அப்புறம் கடனுக்காக ஒரு நோட்டே போடுற மாதிரி ஆகிடுச்சு. இருந்த கான்ட்ராக்ட் மொத்த பேர்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு, ஏ டு இசட். அதுதான் இந்த ஜிஎஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு கடன் வாங்கிறதுக்கு. மறுபடியும் கேட்டால் யாரும் கொடுக்க தயாராக இல்லை. கொடுத்தவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வட்டி கடனும் வாங்கியாச்சு. ஒரு பைசா வட்டிலேருந்து 10 பைசா வட்டி வரைக்கும். இப்போ என்னோட கடன் தொகை மட்டும் நாளாக அதிகமாகிட்டே போச்சு. திருப்பி கொடுக்கறதுக்காக கடன் வாங்கலான்னு பார்த்தா வேலை இல்லாமல் எனக்கு கடன் கொடுக்கவும் யாரும் தயாராக இல்லை. ஃப்ரெண்டு ஒரு நாள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாக லோன் கிடைக்கும்னு சொல்லி ரெஃபர் பண்ணான். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணி கேட்டதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் வேணாம், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிருக்கு உங்கள் நேமில், நீங்கள் அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் ஓடிபி எல்லாத்தையும் சென்ட் பண்ணேன். அவங்க கேட்ட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணேன். அவங்க சொன்ன அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சு. அதுலேருந்து வந்த காசு பாதி கடன் கேட்டுடுச்சு. ரெண்டே நல்லா செலவாயிடுச்சு. மறுபடி பாக்கி இருக்கிற கடனுக்கு எனக்கும் எங்க வீட்டுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் இந்த ஒண்ணு தான். கொஞ்சமாக தான் காசு கிடச்சிது, அதை வச்சு கடனுக்கே போச்சு. இப்போ இருந்த நிலைமைக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு நாளை தாண்ட மாட்டுது. ஒரு நாள் வாடகை பாக்கின்னு எங்கள் வீட்டு ஓனரும் என்னை விட்டு விட்டு தோத்துச்சாரு. வேற வழி இல்லாமல் வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. காசில் மறுபடியும் பக்கம் வந்துடாது. எப்பவுமே எங்கள் அம்மா மட்டும் மறக்காமல் கால் பண்ணிவிடுவாங்க சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்காக. நான் அவங்கள்கிட்ட மட்டும் நான் மறக்காமல் போய் சொல்லிடுவேன், சாப்பிட்டேன்னு சாப்பிட்டோம் நல்லா இருக்கு. இருக்கிற நிலமையில் மறுபடி வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு தோணலைங்க. அவங்களையும் கஷ்டப்படுத்தணுமான்றிச்சு. அவங்களே ஏற்கனவே கடன் வாங்கி தான் நான் படிக்க வச்சேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னா யாரும் வீடு தரவும் தயாராக. கொரோனா டைமாக போயிடுச்சே, என்னோட தெருவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல.
இருந்தவர் காணும். ஏய் அப்படியே தங்க ஆரம்பிச்சு தர்றையா இந்த பிச்சைக்காரன் நினச்சி ஒருத்தன் சாப்பாடு வச்சுட்டு போனோம். இதுதான் முத தருவேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முத தரு. இதுதான் கடைசியானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க, இது வெறும் ஆரம்பம் தான் எனக்கு தோணுச்சு. ராஜான்னு பேர் வச்ச எல்லாரும் ராஜாவாக இருக்க முடியாது.